அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மனோலய நாசம் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் மீட்டிங்ல ஒரு ஸ்லைட்ஸ் ஜாஸ்தியா போச்சு அப்படின்னு சொன்னாங்க, அதனால அங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆர் நம்ம கேள்விகள் கேட்டு அதை பத்தி மியூச்சுவலா டிஸ்கஸ் பண்றதுக்கே டைம் கம்மியா போயிடுச்சு. அதே ரெண்டா பிரிச்சிருக்கலாம் ப்ரோக்ராம் அப்படின்னு சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ இந்த தடவை வந்து அவ்வளவு ஸ்லைட்ஸ் இல்லை, எதிர்பார்க்க வேண்டாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் லைவா எடுத்துட்டு போவோம். இப்போ பேசுறது கிளியரா இருக்கு இல்லையா? யாரோ ஒருத்தருக்கு அன்மியூட் பண்றேன். அம்பிகேஸ்வரன், உங்களை அன்மியூட் பண்றேன். பேசுறது கிளியரா இருக்கு இல்லையா? இருக்கு சார், நல்லா இருக்கு சார். குட், ஓகே, நன்றி. ஸோ முன்னாடி போகலாம். ப்ரோக்ராம் வந்து மனோலயம் மனோநாசம். என்னது மனோலயம், என்ன மனோநாசம்? ஒரு சாதாரண வியூஸ் வச்சுட்டு பார்த்தா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும். எதுக்கு இது தெரிஞ்சுக்கணும், ஏன் தெரிஞ்சுக்கணும், இதனால என்ன பெனிஃபிட்டு? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும். சரி, ஒன் பை ஒன் நம்ம போய் பார்ப்போம். மனோலயம்ங்கிறது மனசை ஒரு 100 தடவை இந்த இது மனோலயம் மனோநாசம் பத்தி பேசியிருக்கோம். இப்போ அதை தான் பேச போறோம். இப்போ இங்க மியூச்சுவல் டிஸ்கஷன் நம்ம வச்சுக்கலாம். ஸோ மனோலயம் நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம், ஃபர்தர் கூட வரும். ஸோ முதல்ல மனோநாசம்ங்கிறத பார்ப்போம். மனோநாசம்ங்கிறது இந்த மனசு, இங்கே நம்ம உடம்பின் செயல் வந்து உடம்பு பிளஸ் மனசை வச்சு பண்ணுறோம். இந்த மனசை நாசம் பண்ணி விட்டு, அதாவது இந்த மனசை இல்லாமல் போனான்னா இந்த செயல்ங்கிறது இருக்காது. ஸோ இந்த டைட்டில் வந்து மனோ நாசம்ங்கிறத விட அந்த பின்னாடி வரும் லயநாசம் சொல்லிட்டு, ஓகே, இது முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னன்னா நம்ம நிறைய தடவை வெளியே பார்க்கும்போது நமக்கு மனோ நாசம்ங்கிற வேர்டு தான் நமக்கு ரொம்ப பாப்புலரா இருக்கும். ஸோ அப்படின்னா மனசே இருக்கக்கூடாதா, மனசே இல்லாம இருக்கணுமா, மனசே இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி முயற்சியில போக தேவையில்லை. ஸோ இங்க பேசிக்கலி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த லயத்தை நாசம் பண்றது தான். ஓகே, இது பார்க்கறோம். ஒரு தியேட்டர், தியேட்டர்ல நம்ம எல்லாம் உட்கார்ந்து பாக்குறோம். அங்க ஒரு நல்ல ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஸ்கிரீன் மேல பிக்சர்ஸ் வருது, அதை நம்ம பாக்குறோம். ஒரு ஃபுல் ஃபிலிம் 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ உட்கார்ந்து பார்த்துட்டோம், நமக்கு வந்து ஒரு டைம் என்டர்டெயின் மாதிரி ஆகி போகுது. இப்போ அந்த ஸ்கிரீன் மேல இந்த மாதிரி ஒரு பிக்சர் வருது. இந்த மாதிரி பிக்சர் வரும்போது நம்ம அதை பார்க்குறோம், நமக்கு அது சந்தோஷமா இருக்கு. அதுல வந்து காமெடி வருது, சாங்ஸ் வருது, எல்லாம் வருது. எல்லாம் எங்க வருது? இது மேல தான் வருது. எங்க வருது? ஸ்கிரீன் மேல வருது, ரைட். இப்போ இங்க வர்ற பிக்சர்ஸ், இங்க வர்ற உருவத்துக்கு
இது தெரியுமா, இந்த ஸ்கிரீனை பத்தி தெரியுமா, ஸ்கிரீனை பத்தி சப்போஸ் ஸ்கிரீன்ல வந்து ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு இவங்களுக்கு தெரியுமா? தம்பி தெரியாது இல்லையா? இருங்க, ஏதோ ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் வருது, பார்த்துறேன். ஓகே, ஸோ நான் வேணா இன்னொரு தடவை மியூட் ஆல் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ அவங்களுக்கு அது தெரியறதில்ல, தெரியவும் முடியாது. அவன் அப்புறம் ப்ரோக்ராம் முடியுது, ப்ரோக்ராம் பண்ணவொன்னே நம்ம அப்படியே எந்திரிச்சு போயிடுறோம். சரி, இப்போ இப்ப இதே மாதிரி நமக்கும் பிக்சர் வருது. ஒரு நாளைக்கு எவ்வளவு பிக்சர் விழுது அப்படின்னு பார்த்தானா, ஏறத்தாழ ஐயா கணக்கு பிரகாரம் பார்த்தா 400,000 பிளஸ் இமேஜஸ் வருது. வேற இன்டர்நெட் அது மாதிரி பார்த்தான்னா ரஃப்லி அரௌண்டு 1,00,000 பிக்சர் வருது. அதாவது பிக்சர் வருதுன்னா என்ன வருது, நமக்கு எண்ணம் வருது. அந்த எண்ணம் வரும்போது அந்த பிக்சர் கிடைக்குது. சரி, இங்க வந்த இவங்க இது யார் மேல எண்ணம் கிடைக்குதுன்னா தேர் சுட் பி அ பேஸ். அந்த பேஸ் மேலதான் இது வந்துட்டு இருக்கு. அந்த பேஸ் இந்த பிக்சர் முடிஞ்ச பிறகு அந்த பேஸுக்கு அவங்க ஒன்றும் பண்ணாம போயிட்டாங்கன்னா அது ஒரு டைப்பு. ஆனா என்ன ஆகுது ப்ராக்டிக்கல் லைஃப்ல, இந்த இமேஜ் வர்றது வந்து அந்த பேஸுக்கு ஏதோ ஒன்று அடிஷனலா பண்ணிட்டு போகுது. அது என்ன அடிஷனலா பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வர்ற பிக்சர்னால ஏதோ ஒரு சந்தோஷமோ ஒரு வருத்தமோ ஏதோ ஒன்று ஒரு இமோஷன்ஸ் வருது. அது வந்ததை அப்படியே போயிருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. வந்தது ஏதோ வந்து அங்கே பிக்சர் பண்ணிட்டு போயிடுது. அதுவும் ஒரு நாளைக்கு 70,000 வரும்போது, ஒரு நாளைக்கு 1,00,000 பிக்சர்ஸ் வரும்போது, ஒரு நாளைக்கு 1,00,000 ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி விழும்போது அது கொஞ்சம் பெர்மனண்டாக இருக்கிற மாதிரி ஒரு நமக்கு ஃபீலிங் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் குவஸ்டின் என்ன வருதுன்னா, மனோலயம்னா என்ன, மனோ அது என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற குவஸ்டின் முதல்ல வருது. மனோலயம்னா இப்போ நம்ம எதை பிக்சரை பார்த்தாலும், இப்போ முன்னாடி நம்ம வந்து நம்ம மைண்டில் பிக்சர் விழுறத பார்த்தோம். நமக்கு 5 சென்சஸ்லேருந்து வர்ற பிக்சர்ஸ் மெசேஜஸ் எல்லாம் நம்ம மைண்டுக்கு தான் வருது. மைண்டு தான் ரெகக்னைஸ் பண்ணுது. அது மைண்டு ரெகக்னைஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த மனம் வந்து அதனுடைய வந்திருக்கிற மெசேஜ் மாதிரி உள்ள வந்து ரெடி பண்ணிக்குது, தெரிஞ்சுக்குது, அப்போதான் புரிஞ்சுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசுகிறேன்னு வச்சுக்கங்க, நீங்கள் கேட்குறீங்க. இதை வந்து இப்போ என்னுடைய உருவம், என்னுடைய ஆடியோ ரெண்டையும் சேர்த்து நீங்கள் மைண்டில் வாங்கி அதே ஷேப் ஒரு லயம் ஆகுது. அப்போதான் அப்போ வந்து அங்கே புரியுது. இது வந்து மனோலயம். நம்ம எந்த வேலை பண்ணாலும் மனோலயம் இருந்தால் தான் நம்ம வந்து அதை பண்ண முடியும். லயம் வச்சு தான் பண்ணுறோம். நம்ம ஒரு தியானம் ஆகட்டும், வேலை செய்கிறதாகட்டும், என்ன வேணாலும் ஆகட்டும், நம்ம வந்து 24 hours-ல் 8 hours தூங்குறோம்ல, மிச்சம் 16 மணி நேரத்தில் என்ன செஞ்சாலும் மனசு லயத்தை வச்சா தான் செய்ய முடியும். அதாவது நமக்கு வந்து இந்த உடல் மனம் இதை கோர்வை போட்டு பார்த்தோம் இல்லையா, நம்ம இந்த கோர்வை போட்டு பார்க்கும்போது இது இந்த பர்டிகுலர் ஷேப்போட இவருக்கு சப்போர்ட் பண்ணா தான் இவருடைய உடம்பினுடைய செயல் வந்து கரெக்டாக பண்ண வரும். என்ன வேலை பண்ணாலும் சரி, சமையல் பண்ணாலும் சரி,
ஆஃபீஸ் ஒர்க் பண்ணாலும் சரி டிரைவ் பண்ணாலும் சரி இதுவும் இதுவும் அந்த ஃபார்ம் பண்ணி இந்த பிக்சர்ல வந்தா தான் அது வந்து செயல் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். அது மனோ லயம்ங்கிறது அது. ஸோ லய நாசம்ங்கிறது என்ன அப்படின்னு வரும்போது இவர் வந்து இந்த பிக்சர் வந்து மனசு மேல வருது. மனசு மேல வரும்போது அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், மனோ லயம்னா என்ன, மனோ லய நாசம்னா ஒரு அவுட்லைன் சொல்லியிருக்கேன், அதுனா எப்படி தான் இருக்கணும் மனசு அப்படிங்கிற க்வெஸ்சன், பேசிக் க்வெஸ்சன் வருது. மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஐந்து சென்சஸ் இருக்கு இல்லையா, கண் காது மூக்கு அதெல்லாம் நமக்கு ஒரு மெசேஜ் விழுறதுன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து அது நிக்கிறது இல்லை, அந்த செகண்டுக்கு வருது அது பாஸ் ஆயிட்டு பிளெயின் ஆயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கண்ணு திறந்து ஒரு பிக்சர் ஒரு மரத்தை பார்க்குறோம், மரத்தை பார்த்தோம்னா நான் மரத்தை பார்த்தோங்கிற எண்ணம் நமக்கு கிடைச்சாச்சு. கண்ணை மூடினோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிக்சர் இல்லை, எங்க அந்த எண்ணத்துல இல்லை, மெமரியிலிருந்து வரலாம், என்ன அந்த பிக்சர் அங்க கொஞ்சம் சத்தம் இருக்கு பக்கத்துல இருந்து வருது, என்ன கொஞ்சம் பொறுத்துங்க, என்ன அந்த பிக்சர் அங்கிருந்து போயிடணும் நேச்சுரலா, அதாவது ஐந்து சென்சஸ்ல எப்படி வந்து விழுந்து எப்படி போனதோ அதே மாதிரி மைண்ட்லையும் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ வந்து மனம் வந்து சரியா வேலை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஐந்து சென்சஸ்ல வந்து எப்படி விழுந்த உடனே அது அப்படியே போகுதோ அதே மாதிரி மனத்திலையும் போகணும் அப்படின்னு. ஆனா மனத்துல இருந்து பண்ணும்போது என்ன ஆகுது நமக்கு ரியல் லைஃப்ல, அது வந்து தேவையில்லாம ஆர் தேவையான ஆர் அட்மின் பண்ண வேண்டிய ஒர்க்கை வந்து இமோஷன்ஸை கொடுக்குது. அந்த இமோஷன்ஸை வந்து நம்ம விடாம அங்கேயே பிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அது இயற்கையா அது நார்மலா வேலை பண்றது இல்லைன்னு அர்த்தம். ஸோ அது பிக்சர் இல்லாமலே அங்க வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அங்க என்ன ஆகணும் அப்படின்னா, அந்த பிக்சர் வந்து விழுறது அங்க அதனால வரக்கூடிய இமோஷன்ஸ் அந்த சீனோட முடியணும். பிக்சரை வந்து மெமரியில வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு இவரை பார்க்குறோம், இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம், இவர் சோ சோ அப்படின்னு சொல்றாரு, அந்த இன்ஃபர்மேஷனை வந்து மெமரியில வச்சுக்கலாம். ஆனா அந்த பர்டிகுலர் சீனால வர்றத ஒரு ஒரு சந்தோஷத்தையோ ஒரு வருத்தத்தையோ வேற எது வந்தாலும் சரி ஒரு பயம் வந்தாலும் சரி அது நம்ம அங்கேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற நினப்பு இருக்கிறது தான் சரியில்லை. ஸோ அதான் அந்த அந்த லயம் ஆகுது இல்லையா, நம்ம பார்க்குறோம் பார்க்குற பிக்சரை வந்து நமக்கு இங்க லயம் ஆகுது, இந்த நெக்ஸ்ட் சீன்ல வந்து இது நாசம் ஆயிடணும், அதாவது இது இங்க இருந்து வர்ற பிக்சரு ஆஸ் வெல் அஸ் இதனால வர்ற நமக்கு வரக்கூடிய இமோஷன்ஸும் அங்க இருக்கக்கூடாது. இதுதான் பிரைமரிலி த மெசேஜ். இந்த லய நாசம் ஆகல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிக்சர் வந்தது பிக்சர் வந்தது இருக்காது, நிறைய நேரம் போயிடும், மிச்சம் அதனோட அதனால வந்த இமோஷன்ஸ் வந்து நிறைய நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நமக்கு அவ்வளவு தொந்தரவா இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஃபுல்லா அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு ஒரு எண்ணம்னு ஒரு ஒரு எண்ணம் ஒரு ஒரு பிக்சர் இந்த மாதிரி வந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கேத்தாப்புல நமக்கு இமோஷன்ஸ் வரும்போது அவ்வளவு தூரம் அது பிஸியா இருக்கும், அதுல மாட்டிக்கிட்டு முடிக்கும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சீன் வருது அப்புறம் இன்னொரு சீன் வருது, இந்த மாதிரி சீன் மாறிக்கொண்டே போனாலும் என்ன நமக்கும் இதே மாதிரி இங்க சீன் இங்க வருது சீன் போயிடுது அதே மாதிரி, ஆனா அதனால் இருந்து வரப்பட்ட அந்த இமோஷன்ஸும் போறதில்லை,
அங்கதான் பிரச்சனை ஆகுது. அது எவ்வளவு நேரம் ஜாஸ்தி இருக்கோ அவ்வளவு தூரம் பிரச்சனை. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஐயா என்ன சொல்றாங்க, ஐயாவுடைய மெத்தட் என்ன சொல்றாங்கன்னா, அங்க வர்றத வந்து அங்க இருந்து போயிடணும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மனோ லயம் வந்து ஆறது வந்து மனோ லய நாசம் ஆகணும் அப்படின்றாங்க. லய நாசம் அப்படின்னா இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, பிக்சர் எப்படியும் அங்கிருந்து போயிடுது, நம்ம கண்ணு சீனு மெமரி சீன்ல இருந்து பிக்சர் போயிடுது. ஆனா அதனால இந்த வரப்பட்ட இமோஷன் இருக்கு இல்லையா, அது நம்ம அஃபெக்ட் பண்ணு. அதுக்கு வந்து வர்ற இமோஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி நம்ம புரிஞ்சு கொண்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த மனோலய நாசம் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு இயற்கையிலே மனம் வந்து இயற்கையிலே ஒர்க் பண்ற மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இது மனோலய நாசம். ஓகே, ஸோ இதுக்கு சம்பந்தப்பட்டதா ஆர் லாஸ்ட் டைம் நம்ம பேசணுமே அதுக்கு சம்பந்தப்பட்டதாகவும் இருந்தாலும் இப்போ கேள்விகள் கேட்கலாம். நம்ம கேள்விகள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஐயா, வெங்கடேஷன் ஐயா பேச விரும்புறாங்க, நான் அவங்களை அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஓகேங்க ஐயா, அருமையான டாபிக் எடுத்திருக்கீங்க. ஐயா சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தது, எல்லாமே தெளிவாக இருந்தது ஐயா. அங்கே ஒரு என்ன ஒரு பாயிண்ட் என்ன வருதுன்னா, நம்ம சென்சரி எல்லாமே வந்து லிபரேட்டட் ஸ்டேட்ல தான் இருக்கு, அது தெல்ல தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க ஐயா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகுது இல்லைங்க ஐயா. ஸோ அந்த மனசுக்குள்ளே அந்த ஸ்டோர் ஆகும்போது அங்கே ஒரு ரெக்கார்டிங் சிஸ்டம் வந்து நமக்குள்ளே நன்றி ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு அறியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ நம்மளுடைய வேர்ட்ஸு ப்ளஸ் பிக்சர்ஸு ரெண்டுமே நம்ம கிட்ட என்ன ஆகுதுன்னா ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நம்ம அங்கே ரெக்கார்ட் ஆகாமல் எது ரெக்கார்ட் ஆகணும் எது ரெக்கார்ட் ஆகக்கூடாது, ஆக்சுவலாக என்னன்னாக்கா நம்ம ரெக்கார்ட் ஆகிறது தான் ஒரு பெரிய இஷ்யூவாக, ஒரு அதாவது எமோஷன்ஸ் எல்லாம் வருது, அதை வந்து அங்கே நிற்க முடியாது அப்படின்னு ஐயா சொல்கிற பாயிண்ட்டு, நம்ம சென்சரி ப்ரெசன்ஸனை பொறுத்தளவு 100% தெல்ல தெளிவாக எனக்கு நல்ல தெளிவாக இருக்குங்கய்யா. ஸோ இந்த அந்த மனசுக்குள்ளே போய் பதிவாகிற அந்த எமோஷனல் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வந்துட்டு போயிருங்கிறது எதார்த்தம் உண்மையா இருக்கு. ஆனா பிராக்டிக்கல் ரியாலிட்டிக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்குங்கய்யா. ஸோ அது சம்பந்தமா கொஞ்சம் இன்டெப்தா நம்ம போனோம்னா நல்லா இருக்கும் ஐயா. சரி, நன்றி. இப்போ இதுல வந்து பிக்சர் வருது, பிக்சர் மைண்டுக்கு வருது, அதனால நமக்கு வந்து இமோஷன் வருது, கரெக்டா? இப்போ நமக்கு வந்து பிக்சர் தொந்தரவு பண்ணுதா அப்படின்னா, அப்படின்னா வச்சுக்குவோம், அப்போ வந்து எல்லாத்தையும் விட்டு காட்டில் போய் தான் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு தவம்னு சொல்லி உட்காந்துக்கணும், அதுக்கு ரெடியா நாம இல்லை, அது சரியான வழி கிடையாது. பிக்சர்ஸ் வேணும், நம்ம பார்க்குறோம், இது இது இதுதான், இது மொபைல் ஃபோனு, இது நியூ ஆப்பு, என்ன இதெல்லாம் நமக்கு வந்து பிக்சர்ஸ் வரணும், அது வந்து ஸ்டோர் ஆகணும். அந்த ஸ்டோர் ஆனதை வந்து நம்ம திருப்பி திருப்பி கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சர் வர்றது வந்து தப்பு கிடையாது, பிக்சர் வரணும் வாழ்க்கைக்கு, அது ஸ்டோர் ஆறதும் சரி, அதுவும் நல்லதுக்கு தான். இப்போ என்ன இதில் என்ன தொந்தரவு வருதுன்னா, நமக்கு இதனால வர்ற இமோஷன்ஸ், அடிஷனலா வர்ற இமோஷன்ஸ், ஒரு பிக்சரை பார்த்துட்டா நமக்கு ஒரு பயம் வருது, ஒரு வருத்தம் வருது, அந்த பிக்சர் போன பிறகு அந்த பயம் போகுதா அங்கிருந்து அப்படின்னு பார்த்தா அது போறதில்ல. பிரச்சனைங்கிறது இதுதான். ஸோ அது அங்கிருந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து லயம் வந்து, அதாவது அங்க முதல்ல ஒரு பிக்சரை பார்த்தோம், லயத்தை போட பார்த்தோம் இல்லையா, அந்த லயம்ங்கிறது அப்போ நாசமாகுது. அந்த வருத்தமோ ஒரு பயமோ ஒரு சந்தோஷமோ அங்கே இருக்கிற வரைக்கும் அது அதனுடைய பிரச்சனைகள் அதனுடைய இது வந்து அது காமிக்கத்தான் செய்யும். அப்போ வந்து இது எப்படி நீக்கிறது, எப்படி இதை வந்து
தூக்கி எறிகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மெத்தட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான், மெத்தட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரக்கூடிய இமோஷன்ஸோடைய லைஃப் லெஸ் தென் ஹாஃப் செகண்ட், இது நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு வரக்கூடிய இமோஷன்ஸ் வந்து லெஸ் தேன் ஹாஃப் செகண்ட். ரெண்டாவது ஸ்டெப் வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலை, நம்ம பண்ண வேண்டிய ஃபோக்கஸ், அது வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையில தான் இருக்கு. இந்த இரண்டும் சேர்ந்து நடைமுறை வாழ்க்கைக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா லயனாசர் வந்துடும். ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா. போயிரும் போராடாம வெளி உலகத்துக்காக பயன்படுத்த அந்த எமோஷனல் பாட்டை வந்து வெளி உலகத்துக்காக பயன்படுத்துமோ தவிர அந்த எமோஷனல் பாட்டையே சரி பண்றதுக்காக முயற்சி பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ நீங்க ஐயாவோட பாயிண்ட். ஐயாவும் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, அதை நீங்க கோரா ரொம்ப இன்டெப்தா போய் ஐயா சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றி. நீங்க பார்ட்டிசிபேட் உங்கள் கேள்வி கேட்டதுக்கு. மீட் பண்றவங்களை நெக்ஸ்ட் முகமத் ரசவி, அவங்க கேள்வி கேட்க விரும்புறாங்க. அன்மீட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மீட் பண்ணிக்கீங்க. ஹலோ, அனுபவம் என்ன ஆகுது நமக்கு அப்படின்னா, நமக்கு வந்து அந்த எண்ணம் கிடைக்குது, இமீடியட்டா நமக்கு அந்த அனுபவமும் வருது. ரெண்டும் இமீடியட். ஒரு 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 பூவை பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, அது பாக்குறது ஒரு அனுபவம். அந்த அனுபவம் வந்து எப்படி அது புரிஞ்சுக்குதுன்னா, ஒரு பிக்சர் போட்டு தான் அதை புரிஞ்சுக்குது அனுபவம். அதாவது நம்ம மைண்டுக்கு, நம்ம உடம்புக்கு வந்து 5 சென்சஸ் இருக்கு, மைண்டுக்கு என்ன சென்ஸ் இருக்கு? அதனால அது அந்த பிக்சரை பார்த்த உடனே அது எண்ணத்தை வழியாதான் பாக்குது, எண்ணம் வச்சு தான் பாக்குது. ஸோ அந்த அனுபவம், எண்ணம், மனோலயம் எல்லாம் வந்து ஒரே ஆக்டிவிட்டி, வேரியஸ் ஆங்கிள் இருந்து பேசுறோம். அனுபவம் இல்லாம எதுவுமே இருக்க முடியாது. காலையில இருந்து கடைசி வரையும் நமக்கு காலை எந்திரிச்சிருந்து அனுபவம் தொடர்ந்து இருந்துகிட்டேதான் இருக்கு. ஆமா, இல்லாட்டி 70,000 எண்ணங்கள் வருதுன்னா அவங்க தொடர்ந்து இருந்துட்டேதான் இருக்கு. ஆமா, அப்ப அந்த மனோ லாச நிலைன்றது அந்த எண்ணத்தை நம்ம வந்து ரினியூ பண்ணாம இருந்தா அந்த மனோ லாச நிலைக்கு நம்ம டைரக்டா போயிருக்கலாம். நம்ம ரினியூ பண்றதுனால நம்ம லயனத்திலேயே நம்ம இருக்கோம் அப்படிதானங்கய்யா? இல்ல, லய நாசம்ங்கிறது ஒரு ஸ்டேட் கிடையாது. அது ஒரு நிலை கிடையாது. இங்க வந்து புரிதல் தான் வருது, வேற ஒண்ணும் வருதுல்ல. ஆச்சுங்களா? என்ன அந்த மாதிரி புரிதல் வருதுன்னா, மனோ லயம்ங்கிறதான் நம்ம வந்து வாழ்றோம், இதுதான் புரிஞ்சுக்கிறோம். இது இது இதை இதை வச்சுதான் இப்படி செய்யணுங்கிறத வச்சுதான் நம்ம மனோ லயம்ங்கிற கான்செப்டினாலதான் வச்சுக்கிட்டு உயிரோட வாழ்றோம். ஆனா அந்த லயம் வந்து ஒரு சீனுக்கு அப்புறம் ஒரு சீன் வந்து போன பிறகு அந்த சீன் 100% போயிட்டு இன்னொரு புது சீன் வந்ததுன்னா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் சீன் போயிடுச்சு, செகண்ட் சீன் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கிளப்புன சில இமோஷன்ஸும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. கண்டினியூ பண்றோமா? நம்ம சிந்தனை செஞ்சு தானே கண்டினியூ, திங்கிங் பண்ணி தானே கண்டினியூ பண்றோம். இல்ல, அதாவது திங்கிங் நம்ம பண்றது, அதுவும் திங்கிங்ன்றது ஒரு மனோ லயம் தானயா? திங்கிங்ங்கிறது மனோ லயம், திங்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள்,
நீங்க இருக்கிற வீட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும், இந்த ரூட்ல போகலாம், சரி இங்க வந்து இவ்வளவு கிரௌட் இருக்கு, அப்புறம் இப்படி போகலாம், இப்படின்னு சொல்லிட்டு ரூட் அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்க. கண்டினியூஸா எண்ணங்கள் வருது, எண்ணங்கள்லாம் திங்கிங் வருது, கண்டினியூஸா வந்துகிட்டு தான் இருக்கு. அது வந்தா தான் முடியும், அது பெர்ஃபெக்ட். ஆனா இது வரும்போது ஐயோ லேட் ஆயிடுமோ, நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு ஒரு போனஸா ஒரு எண்ணம் வந்திருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அது நம்ம கூப்பிட்டோமா? தானாதான் வந்துருச்சு, கரெக்டா? அதோட நம்ம இருந்தான்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? அது தானா ஏற்பட்டதா நம்ம அப்படியே விட்டுற வேண்டியதா? இல்ல இல்ல, நானா வந்து விட்டுறணும், அது சரி, அது வந்து சொல்யூஷன். கேள்வி வந்து அப்படியே வந்தது, என்ன ஒரு போனஸ் மாதிரி வந்தது, நல்லதா கெட்டதா அப்படிங்கறத கேள்வி. லேட் ஆயிடுவோம்னு ஒரு பயம் வருது. இது கொஞ்சம் டிஸ்கஷனாவே வச்சுக்குவோம், அப்பதான் புரிதல் நல்லா வரும். வீட்டுல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு கிளம்பிட்டீங்க, போயிட்டு இருக்கீங்க, போகும்போது லேட் ஆயிடுவோம்னு ஒரு பயம் வரும் ஆச்சுங்களா? அந்த பயம் வர்றது நல்லதா கெட்டதா? ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. அந்த பயம் வர்றது நல்லதா கெட்டதா? நல்லதுதான். சரி, அப்ப நல்லதுன்னா இருந்துட்டு போட்டுமே. செயல்படுறதுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே வந்துச்சுன்னா நம்ம அதை கண்டுக்க தேவையில்லை, திருப்பி திருப்பி ஏற்பட்டு கிளம்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு பயம் வருது. கேள்வி என்னன்னா, இது நல்லதா கெட்டதா? நல்லதுக்கா கெட்டதுக்கா? பரவாயில்ல, என்ன பதிலாலும் சொல்லுங்க. வாஸ் யூ ஃபீல் நல்லதுதான். நல்லது. ஏன் நல்லது? நம்ம அப்பதான் சீக்கிரம் போவோம், இல்லனா நம்ம வந்து டைம் இல்ல, நம்ம அசால்ட்டா இருப்போம். ஓகே, சோ உங்களை வந்து அந்த எமோஷன்ஸ் எல்லாம் எமோஷன்ஸ் எல்லாம் ஏன் வருது என்ன அப்படின்னா, நம்மள ஆர் நம் சூழ்நிலைய நிர்வாகம் பண்றதுக்கு தான் வருது. அப்படி என்ன நிர்வாகம்னா என்ன அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கும்போது, இப்போ நமக்கு அந்த ஒரு பயம் வர்றதுனால நம்ம வந்து அலர்ட்டா இருக்கோம், இமீடியட்டா கொஞ்சம் சீக்கிரம் போகணுமா இல்ல கொஞ்சம் சுலவா போகலாமா என்கிறத அந்த சிச்சுவேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த சிச்சுவேஷனை நிர்வாகம் பண்றதுக்கு தான் அந்த இமோஷன் வருது. அது வந்த உடனே அது வந்து ட்ரிகர் பண்ணிருச்சு, இந்த பாருப்பா இல்ல லேட் ஆயிடுமா பாத்துக்கோ அப்படின்ட்டு, அதனோட வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஐயோ லேட் ஆயிடும், ஐயோ லேட் ஆயிடும்னா அது பிரச்சனை தருமா தராதா? ஐயோ லேட் ஆயிடும்ன்றதுனா நம்மளே சிந்திக்கிறது, நம்மளே பண்றதுதான் அதெல்லாம். அதான் அது எதனால வருதுன்னா, அந்த வர்ற எமோஷன்ஸ் வந்து விட்டு போகல. அந்த எமோஷன் போயிடுச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் வந்தது லேட் ஆயிடுமோ அப்படின்னு, கரெக்டுங்களா? ஸோ நீங்க வந்து உங்க டைம் பாக்குறீங்க, சரி குயிக்கா போறதுக்கு உங்களுக்கு டெசிஷன் எடுத்துட்டீங்க, இவ்வளவு சீக்கிரத்துல போயிடலாம், இப்படி போனா நல்லா இருக்கும்னு சொல்லி டெசிஷன் எடுத்துட்டீங்க, கரெக்டுங்களா? இப்போ அதுலயே திருப்பி திருப்பி இருந்தா எப்படி இருக்கும், பிரயோஜனம் இருக்கா? சரி, நீங்க போய் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்துட்டீங்க, இப்ப அந்த அந்த எண்ணம் இருந்தா உங்களுக்கு நன்மையா? அது ஒரு தடவை இது மொத தடவை ஏற்படுறது பிராப்ளம், திருப்பி திருப்பி ஏற்பட்டு இருந்தா அது பிரச்சனை தான். சோ நம்ம இப்போ புரிஞ்சிக்கிறதுக்கு என்னன்னா, அது ஒரு தடவை வந்தாச்சுன்னா யூஸ் ஆச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அதாவது வருது, ஒரு லயம் கிரியேட் பண்ணது, அது போனாதான் அந்த லயம் நாசமாகுது.
ஸோ நமக்கு தேவையானது அந்த சிச்சுவேஷன் தான், அப்பதான் நம்ம வேலை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா உங்க டவுட்? எண்ணங்கள்லாம் வருது, எண்ணங்கள்லாம் நம்ம நம்ம பிக்சர் மேல விழுது, இந்த மாதிரி விழுது, கரெக்டுங்களா? இது எது மேல விழுது அப்படின்னு ஒரு எண்ணம்னு வருது இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒரு பேஸ் இருக்கணும் இல்லையா. இப்ப ஒரு பில்டிங் இருக்கு, கீழே காங்கிரீட் போட்டு ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர் போடுறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரு பேஸ் இருக்கு, ஏதாவது ஒரு மேல மேல நிக்கிறோம். அது எது மேல இது நிக்கிறதுன்னா இந்த அவேர்னஸ், அவேர்னஸ் சொல்றோம், கான்சியஸ்னஸ் சொல்றோம், உயிர்த்தன்மை சொல்றோம், ஆன்மான்னு சொல்றோம், எதுனாலும் இருக்கட்டும், அதுக்கு மேல அது பிக்சர் வரும்போது அதுக்கு ஒரு லைஃப் கொடுக்கும். ஸோ இந்த அவேர்னஸ் நீங்க கேட்டாலும் சரி கேட்கட்டாலும் சரி அந்த அவேர்னஸ் இருக்கு, எப்பவுமே இருக்கு, இருந்துகிட்டே இருக்காது, இருந்துகிட்டே இருக்கு. அது அந்த அவேர்னஸ் மேல அந்த எண்ணம் வருது உங்களுக்கு, என்ன எண்ணம் வருது, ஐயோ லேட் ஆயிடுவோம் அப்படின்னா, அப்ப இமீடியட்டா வந்து நீங்க ஆக்ட் பண்றீங்க. ஸோ நீங்க என்ன நினைச்சாலும் அது மேல அவேர்னஸ்ல தான் வரும். சரிங்க, ஆச்சுங்களா? ஸோ இப்ப நாசம், அது ஏன் நாசம் பண்ணணும்னா, அது வந்து அந்த சீன் வந்தது, அதனால ஒரு இமோஷன் வந்தது, அந்த இமோஷனோட அந்த அந்த பிக்சரோட அந்த இமோஷனும் முடிஞ்சிடும். அதான் லயம் நாசம். இப்போ ரெண்டு சீன் பாக்குறோம், ஒரு சீன் மனோலயம், இன்னொரு சீன் மனோலயம் நாசம். ஆச்சுங்களா? இப்ப வந்து மனோலயம்ங்கிறது ஒரு நிலை, ஸ்டேட். மனோலய நாசம்ங்கிறது ஸ்டேட் கிடையாது, அது இயற்கை தன்மை. நம்ம ஒரு வேலை செய்யறோம்ல, சொல்றோம்ல, அது வந்து லயம் தானே? நம்ம ஒரு வேலை செய்யறோம்ல, அது லயம் தானே? நம்ம என்ன, நம்ம வந்து அதாவது காலையில எந்திரிக்கிறோம், நல்ல தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறோம், தூக்கத்துல இருந்துட்டு நாள் பூரா வேலை செஞ்சுட்டு நம்ம வந்து தூங்க போறோம், நல்ல நல்ல சவுண்ட் ஸ்லீப் வர்ற வரைக்கும். மத்தியில என்ன வேணாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் இல்லாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எந்த மாதிரி காம்பினேஷன்னா, நம்ம செய்யற செயலெல்லாம் இந்த உடம்பின் செயல், நாள் பூரா செய்யறோம், காலையில எந்திரிச்சு தூக்கத்தை நல்லா டீப் ஸ்லீப் விட்டுட்டு, இதுவும் இதுவும் காம்பினேஷன்ல இருந்தா தான் பண்ண முடியும். இப்ப நீங்க சொல்றது இத பண்றோம், வேலை பண்றோம் அப்படின்றீங்க, இது இது வந்து இது இதனுடைய லிங்க் ஆகணும். இது என்ன நினைக்குது, ஓடு ஓடணும் அப்படின்னு நினைக்குது, இது வந்து அதுக்கு சப்போர்ட் இருக்கணும். இது இப்ப வந்து இது தூங்குன்னா இவன் ஓட முடியுமா? ரெண்டு ரெண்டும் சிங்க் ஆகும். இது இது வந்து இது செய்ய இது செய்ய வேண்டிய வேலை வந்து இது வந்து ப்ராப்பரா இங்க சப்போர்ட் கொடுக்கும், இந்த வழியா போ அந்த வழியா டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆச்சுங்களா? ஸோ மனசுக்கு, அதாவது நம்ம காலையில இருந்து தூங்குற வரைக்கும் மனசு வந்து லயத்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வேலை செய்யறது வந்து மனசானது ஒரு லயத்துல இருந்தா தான் பண்ண முடியும், லயப்பட்டு பண்ண முடியும். இதுல எது வேணாம் அப்படின்னா, ஒரு சீன் டு அனதர் சீனுக்கு போகும்போது ஒரு இமோஷனை கிரியேட் பண்ணுது. ஓகே, ஒரு இமோஷனை கிரியேட் பண்ணிட்டு அந்த இமோஷனை அங்க தங்கிட்டான்னு வச்சுக்க. இப்ப கண்ணுல வந்து ஒரு ஒரு சீன் பாக்குறீங்க, நமக்கு அந்த சீன் உள்ள போயிடுது. ஆச்சுங்களா? அடுத்தது அடுத்த செகண்ட்ல அது வேற வேற ஏதாவது ஐட்டம் தான் தெரியும், அது நிக்காது கண்ணுக்கு. அது கண்ணு வந்து ஐ இஸ் எ சென்ஸ், உங்களுக்கு அது நிக்காது. வேற மனசுல வந்து அதனால கிரியேட் பண்ணது நிக்கும். அப்படி நிக்கணுமா சொல்லுங்க? ஒரே இதுல தேங்கி இருக்கிறதா பிரச்சனை. நம்ம வந்து ஒரு விஷயத்துல இருந்து விஷயத்துக்கு அடுத்தடுத்து எந்தெந்த இதை செய்யறோமோ அந்தந்த இதுக்கு நம்ம மாறிட்டோம்னா அது வந்து மன நாச நிலைன்னு எடுத்துக்கலாமா? அது வந்து இயற்கையில நடக்கணும், நம்ம வந்து அதை ஃபோர்ஸ் பண்றது இல்ல, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு ஆர்டர் பண்றது இல்ல. இங்க வந்து புரிதல் ஏற்பட்டு இது இப்படித்தான் இருக்கணும், இது ஆட்டோமேட்டிக்கா வர்ற இமோஷன்ஸ் லைஃப் வந்து அரை செகண்டுக்கு கீழே அப்படின்னு புரிஞ்சு வச்சு
ஏன்னா சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டோம், ஒரு இமோஷன் வந்தாச்சு, ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்ந்து ரயில்ல ஏறி உட்கார்ந்தாலும் அந்த படபடப்பு குறைஞ்சி இருக்காது. ஆமா கரெக்ட்டுங்களா? அது அது வேணுமா? தேவையில்லை தேவையில்லை. அது ஏன் இந்த மாதிரி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் மனோலய ரசங்கிற ஒரு ஹெட்டிங் கொடுத்து பேசுறோம். அது என்ன ஆகுது, அந்த இமோஷன் வந்தது, அந்த படபடப்பு வந்து உங்களை ஆக்டிவேட் பண்ணதுக்கு, உங்களை அட்மிட் பண்றதுக்கு, உங்களை குயிக்கா வேலை செய்யறதுக்காக ஒரு படபடப்பு உங்களுக்கு இயற்கை கொடுத்தது. நீங்களும் ஆக்ட் பண்ணிட்டீங்க, ஆக்ட் பண்ணி கரெக்டா ஜெயிச்சிட்டீங்க, ரயில்வே ஸ்டேஷன் போய் ரயில பிடிச்சிட்டீங்க, ஆனா இருந்தாலும் படபடப்பு குறையல. அது தேவையில்லை, அது வந்து எக்ஸ்ட்ராவா உட்கார்ந்துருக்கு, அது வந்து புரிதல்னால அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அது போயிடுச்சு வச்சுக்கோங்க, மிச்சத்தை இருக்கிறது இந்த மனோ லயம் ஆனது நாசமாகுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சோ இந்த ரெண்டு ஸ்டேட்ல, அதாவது இது ஒரு மனோ லயம்ங்கிற ஒரு ஸ்டேட், மனோ லய நாசம்ங்கிறது வேணுங்கிறது, மனோ லயசம் முக்கியமானது அப்படின்னு சொல்றது எதுக்காகன்னா, இவங்க இந்த தேவை, அதாவது எக்ஸ்ட்ராவா வந்தது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அது தேவையில்லை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு படபடப்பு வந்தது, ரயில வந்து பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படபடப்பும் உங்களுக்கு இமீடியட்டா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இந்த இதுல மனோலய நாசம் உங்களுக்கு பிடிக்குமா, மனோலயம் பிடிக்குமா, எது சிறந்தது? நாசம் தான். எப்படி சொல்லுங்க, உங்களுடைய பதில் காரணம் வேணும். ஒரு இதுல தங்கி இருக்காமா அடுத்தடுத்ததுக்கு நம்ம மாறி போறதுதான் நல்லது. அதுல தங்கி இருந்தோம்னா அப்படியே அங்கே ஒரே நிலை ஆயிரும். சரி, சோ அதான், சோ உங்களுக்கு அதுதான் அந்த மனோலய நாசம்ங்கிறது வேணாங்கிறது. அது எப்படி பண்றது, என்ன எக்ஸசைஸ் பண்ணணுமா அந்த மனோலய நாசம் கொண்டாடுறதுக்கு? எக்ஸசைஸ் எல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, தானாவே நடக்குது. தானாவே நடக்கும் இல்ல? இப்போ நமக்கு இவ்வளவு வயசாயிருக்கு, தானா நடக்குதா? இதுவரை நடக்கல, புரிதலுக்கு பின்னாடி நடக்கலாம். உங்களுக்கு நமக்கு என்ன வேண்டியது என்னன்னா, அந்த புரிதல். புரிதல் வந்து ஐயா வந்து நீட்டா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இதனுடைய எமோஷனுடைய லைஃப் டைம் வந்து ஹாஃப் அ செகண்ட் கீழே தான், நீ பண்ணக்கூடிய வேலையில போக்கஸ் பண்ண அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆச்சுங்களா? சோ அதுதான் அந்த மனோலயம், மனோலய நாசம்ங்கிறது. ஸோ இது நல்லா புரிஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு வந்தோம்னு வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ நீங்க நீங்க வாழ்றது வந்து தன்மையே மாறிடும். முன்னாடி ஒரு கோபம் வந்தது, அரை நாளைக்கு பூரா கோபம் வந்தது, என்ன இல்லை ஒரு நாளைக்கு பூரா இருந்தது. இப்போ என்ன ஆகும்னா, கோபம் வந்தது இமீடியட்டா போயிடுச்சு, அஞ்சு நிமிஷத்துக்குள்ள போயிடுச்சு. எது நல்ல வாழ்க்கை? கொஞ்ச நாளாவே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுல இருந்து அப்படிதான் இருக்கு. அது வந்துரும், மூணு மாசம் ஆகுது. அதான் அந்த மனலய நாசம்ங்கிறத இதுக்கதான் புரிஞ்சு புரிய வைக்க சொல்றாங்க. எதுக்கு இந்த மனோலயம், மனலய நாசம்? அதான் ஏற்கனவே வேற கான்செப்ட் சொல்லிட்டாங்களே, என்ன திருப்பி எதுக்குன்னா, நம்ம நம்ம இந்தியன் சிஸ்டத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு many methods சொல்லி தந்திருக்காங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் ஐயா கண்டுபிடிச்ச மெத்தட் வந்து அகம்புறம் சொல்றாங்க. இருந்தாலும் மத்ததெல்லாம் சொல்றாங்க, இப்ப நான் யார் அப்படின்னு சொல்றாங்க. நான் யாரும் இது அந்த இடத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். ஆமா, thought and thinking எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. இது various method, ஏதாவது ரூட்ல நீங்க புரிஞ்சுக்கீங்க அப்படின்ட்டு நம்ம இந்தியன் சிஸ்டத்துல டிசைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதான் மெயினான விஷயம். ஸோ மனோலய நாசம்ங்கிறது நமக்கு அது ஒரு நல்ல இருக்கிறதுல நல்ல நிலை நிலை இல்லாத அதுதான் வேணும். அதுக்கு மேலதான் நம்ம எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடக்குது. ஒரு லயம் ஏற்படுது, அது உடனே களையணும், அதான் மனோலய நாசம். ஆமா, அது முடிஞ்சோடனே களைஞ்சிடும். ஆமா, களைஞ்சு போயிடணும். நமக்கு பிக்சர் போயிடுது, அதனால வரப்பட்ட இமோஷன்ஸ் வந்து இமீடியட்டா போறது இல்லை. மனோலய நாசம்ன்றது நம்ம வந்து சும்மா எதுவுமே செய்யாம சும்மா இருக்கிறத ஸ்டேட் இருக்குல்ல, சும்மா அவேர்னஸ் கான்சியஸா இருக்கும்ல. ஆமா, அந்த இல்ல, சும்மா இருக்குன்னா மைண்ட் பாடி
கரெக்டுங்களா? மைண்டு பாடி, பாடி சும்மா இருந்தா நீங்க பேசாம உட்கார வச்சுட்டு கண்ணை மூடிட்டு உட்காரலாம். மைண்ட் உட்காருமா? இருக்காது. சோ அப்போ என்ன சொல்யூஷன்? அப்பயும் ஏற்படுற எண்ணங்கள் ஏற்படுறது ஏற்பட்டு உடனே வந்து நம்ம வந்து அந்த எண்ணங்கள்லாம் போகணும்னா அது புரிஞ்சல் தான் வேணும். இதெல்லாம் வந்து ஆஃப் செகண்ட் தான் வேலை. உனக்கு வேலை வந்து வெளியே நீ என்ன பண்ணணுமோ அதான் உனக்கு முக்கியமான வேலைங்கிறது புரிதல் வேணும், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, நன்றி. ஓகே, நன்றி. தேங்க்ஸ். நீங்க இவ்வளவு டீடைலா பேசினதுக்கு வந்து ரொம்ப நன்றி. மியூட் பண்றவங்களை நம்ம ஐயா வெங்கடேஷன் திரும்பி வந்திருக்காங்க, நான் அவங்களை அவங்களை அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ரொம்ப அற்புதம். ஐயா என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ இதுக்கு இதுல ஒரு ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு ஒரு உணர்வு வந்துச்சுங்க. இப்போ நம்ம நம்மளோட தண்ணி ஒரு தண்ணி பாத்திரத்துல நம்ம தண்ணியை வச்சுட்டு நம்ம அந்த முகத்தை பாக்குறோம். ஸோ நம்ம நம்மளுடைய முகம் தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் கையை விட்டு என்ன பண்ண நான் கையை விட்டு என்ன பண்றோம் அப்படின்னாக்க கழிச்சிடுறோம். கழிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட பிக்சர் அங்க இருக்கிறது இல்லை. ஆனா கொஞ்சம் அது அந்த பிக்சர் வந்து திரும்ப வர்றதுக்காக நான் என்னோட பாட்டில் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. பண்ணாம இருந்தாலே அது நேச்சுரலாவே நம்ம அது தானாவே என்ன ஆகுதுன்னாக்க நார்மல் நிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளோட பிக்சர் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இதே தான் நம்ம மனசுலையும் நம்ம மனசும் அப்படிதான் நேச்சுரலான ஒரு நேச்சுரல் ஃபங்க்ஷனிங் நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் எல்லா மனிதருக்குள்ளயும் இருக்கு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப தெளிவானதுங்க இது. ஸோ இது ஐயாவோட இது ஏற்கனவே புத்தகத்துல இருந்தது, அது அப்படி நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணாங்க. ஆமாங்க ஐயா, ரொம்ப நல்லதுங்க. நல்லது. தேங்க்யூ, தேங்க்யூ. சாட்ல ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. மனோலயத்தில் என்ன அலைகள் சில காலம் தற்காலிகமாக அடங்கி இருக்கும். கரெக்ட். மனோநாசத்தில் எண்ணங்கள் எல்லாம் அழிந்து போகும், மீண்டும் எழவே இயலாது அப்படின்னு. அப்ப அவங்க போட்டிருக்க பார்த்தா வந்து மனோநாசம்ங்கிறது ஒரு நிலை மாதிரி பேசுறாங்க. மனோநாசம்ங்கிறது ஒரு நிலை கிடையாது, அது இயற்கை. மனோலயத்துல வந்து எண்ணங்கள் வருது, சூழ்நிலைக்கு ஏற்ற எண்ணங்களும் உணர்ச்சிகளும் வரும். அந்த வந்தது வந்து அதனுடைய வேலை என்னவோ அதை முடிச்சுட்டு போயிட்டான்னா பிரச்சனை இல்லை. அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கே கொஞ்ச நேரம் குடியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்பதான் நமக்கு பிரச்சனை. அங்கதான் நமக்கு மனோநாசம்ங்கிற கான்செப்ட் வேண்டியது. ஐயா நெக்ஸ்ட் பாஸ்கரன் அவங்க பேச விரும்புறாங்க, நான் அவங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ஹலோ. ஐயா இந்த மனோலயம் மனோநாசம் ரெண்டுமே தேவைன்னு புற உலகுக்கு மனோலயம் தேவை. புற உலகம் நாங்க ஒரு இதான் ஒரு விஷயத்த நாங்க ஹேல்ப் பண்றோம்னு சொன்னா அதை கவனம் எடுத்து தான் செய்யணும், அதுல கன்சன்ட்ரேஷன் இருக்கத்தான் வேணும். அகம் அது மாதிரி அக உலகுக்கு போய்க்கல நம்ம நாங்க ஆன்மீக ரீதியா செய்யல. எங்களுக்கு மனோ நாசம் தேவைப்படுது, மனோநாசத்துல தான் அக உலக உணர்ந்து கொள்ளலாம், அக உலக உணர்ந்து கொள்ளலாம். அது மாதிரி இப்போ திரும்ப மறுவனா புற அகம் உணர்ந்தாலும் நாங்கள் ஞானம் பெற்றாலும் மறுவ புற எங்களோட கர்மம் முடியும் தான் வாழத்தான் வேணும். அது மட்டும் எங்களுக்கு மனோலயம் தேவை. நம்ம ரெண்டுமே தேவை, மனோலயம் புற உலகுக்கு, மனோநாசம் அக உலகு. இல்லை அதுக்கு அது கரெக்ட் தான், ரெண்டும் தேவைதான். என்ன இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா என்னங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு பார்க்குறோம். மனோலயம்னா நம்ம வேலை செய்யறதுக்கெல்லாம் நான் மனோலயம் வேண்டி இருக்கு, அது மனோலயம் இல்லாம ஒரு வேலையும் செய்ய முடியாது. இப்ப நீங்க உட்காந்து கேட்க முடியாது, நானும் உட்காந்து பேச முடியாது, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் கவனிச்சுட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் மனோலயம் இருந்தா தான் நடக்கும்ங்கிறது புரியுது, நல்லா எல்லாருக்குமே புரியுது. அப்புறம் என்னதுக்கு மனோலய நாசம் அப்படிங்கிறது தான் கேள்வி ஆச்சுங்களா. அந்த அது வரும்போதுதான் அதுதான் வந்து பேஸ் ஸ்டேட். இந்த மனோலயம் வந்து இப்போ வந்து ஒரு டான்சர் இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு டான்சர் வந்து ஸ்டேஜில் ஏறி ஆடுறாங்க, நல்ல லயம் பிடிச்சி ஆடுறாங்க. அண்ணே அவங்களுக்கு அங்கே பேஸ் என்ன? அந்த ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜை பற்றி நம்ம யாராவது ஒரி பண்ணிக்கிறோமா? இல்லை. அதே மாதிரி தான் இது மனோலயன் ஆசங்கிறது, அது ஒரு ஸ்டேஜ், அது மேலே தான் எல்லாம் விழுது. விழுந்த உடனே அங்கேருந்து போயிடணும்.
எந்த மாதிரினா முன்னாடி ஒரு சினிமா ஸ்கிரீன் சீன் காமிச்சேன் பாருங்க, அது வரும் போகணும் வரும் போகும் வரும் போகும், அது அந்த மாதிரி இருக்கும். அதான் மனோலய நாசத்துக்கு வேண்டியது. நமக்கு ரெண்டுமே தேவைதானே ஐயா, புற உலகத்துக்கு நாங்க மனநாசம் பெற்றாலும் ஞானம் பெற்றாலும் இந்த கர்மம் முடியும் மட்டும் உலகத்துல வாழ்த்தம் வாழ்ற டைம் மட்டும் எங்களுக்கு புற உலக பாவிக்கிறதுக்கு மனோலயம் தேவை. அது மாதிரி திரும்ப நாங்க எங்களோட தியானத்திலயோ அல்லது சுயமா இருக்க இந்த ஒரு காரியமும் பார்க்க இருக்கல மனோ நாசத்துக்கு போவோம். அப்ப ரெண்டுமே தேவைதானே ஐயா? இல்ல அதுல வந்து இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மனோலயம் நாசம்ங்கிறது ஒரு முக்கியமான நிலை, நிலைன்னு அது நிலை கிடையாது, அது அவசியமா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஐட்டம் அது அப்படின்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனா அதுலதான் எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடக்குது. இன்டெரக்டா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த அகத்திலிருந்து வர்ற இமோஷன்ஸ்களை வந்து அப்ப அப்படியே விட்டுருங்க அப்படின்னு ஒரு மெத்தட் சொன்னாங்க இல்லையா, இது இன்னொரு மெத்தட்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க இங்கேயும் சொல்றது இதுதான். பட் இதுக்கு இன்னொரு பேரு மனோலயன் ஆசத்தை வச்சு சொல்றேன். சரிங்க. ஓகே, சோ நன்றி பாஸ்கரன் ஐயா. சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க, வணக்கம். இவங்க இவ்வளவு நேரத்துக்கு அப்புறமும் முழிச்சு இருந்து கேக்குறான்னா ரொம்ப சந்தோஷம். இஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. இப்ப நேரம் ஏறத்தாழ ஒரு 11:30 ஆயிருக்கும் ஐயா, பேசுங்க ஐயா. சதாசிவம் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, பேசுங்க. இது மனோலய நாசம் அகத்துக்கு அகத்திலே வருகிறது, அது சரி. அதே மாதிரி புறத்திலேயும் மனோலய நாசம் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது தானே எடுக்க வேணும், சரியா? இப்ப வந்து புறத்துக்கு மனோலய நாசம் வேணுமா அப்படின்னு கேக்குறீங்க. புறத்துல வந்து என்னன்னா ஒரு காரியம், லிட்ரல் ஒர்க், பிசிக்கல் ஒர்க், இதை தூக்கி அங்க கொண்டு போய் இதை இதை அப்படி செய் எடுத்து செய்யணும் புறத்துடைய வேலை. அங்க நாசம்ங்கிறது கிடையாது, அங்க வேலை வேலை முடியறது அதான் மெயின். புறத்துக்கு வந்து நாசம்ங்கிறது கிடையாது, வேலை முடியறது நாசம் என்று சொல்றது இல்ல. நீங்க வேணா வேற பேரை சொல்லி கூப்பிட்டுக்குவோம் அழைச்சுக்குவோம்னா அந்த வேலை முடிஞ்சதை நாசம்னு சொல்லி கூப்பிடுவோம். நான் நாசம்னு சொல்லிக்கலாமா, இந்த வேலை முடிஞ்சது நாசம்னு சொல்லிக்கலாமா? அது யாரும் விரும்ப மாட்டாங்கல்ல. வேலை முடிந்ததுதான் சொல்ல முடியும், வேலை நாசமா போச்சுன்னு சொல்ல முடியுமா? என்றாலும் அது மனோலயம் அதுல முடிஞ்சுதான் வேற இன்னொரு வேலைக்கு போக வைக்க மனோலயம் முடிய முடிஞ்சும் பிறகு மனோலயம் ஏற்படுது. கண்டினியூஸா மனோலயத்துல இருக்கிற இல்ல புறத்தில் இல்ல, கண்டினியூஸா ஒரு ஒர்க் பண்றீங்க அப்போ என்ன மனோலயத்தை வச்சு தானே பண்ண முடியும். அந்த ஒர்க்ல நிறைய ஸ்டெப்ஸ் வரலாம், அந்த ஸ்டெப்ஸுக்கு மனோலயம் இருந்துதான் ஆகணும். வேற ஸ்டெப்ஸ் இருக்கும், மனோலயத்தோட தான் அது பண்ணுவோம். நாசம்ங்கிறது புறத்துல வந்து நாசம்ங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வேலை முடிஞ்சதுதான் சொல்லிக்க முடியும், வேலை நாசமா போச்சுன்னு சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நன்றி. ஓகேயா, நன்றி. நீங்க வந்தது இந்த நேரத்துக்கு வந்து இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். மியூட் பண்றவங்கள நெக்ஸ்ட் அட்மின் பாஸ்கர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, மனோ நாச நிலை அப்படின்றது ஐயா ஒரு புக்கில் ஆன்ம நிலைன்னு கூட சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஆன்ம நிலையில நிறைய பேர் தங்கி நான் ஆன்மாவை உணர்ந்து தங்கி இருக்கேன், நான் உணர்ந்து அது இந்த நிலையில இருக்கிறேன்னு சொல்றாங்க. இன்னும் ரெண்டு நாள் முன்னே கூட சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் பத்தி ஐயா ஒருத்தர் கிளாஸ் எடுத்தார், ஐயா பேர் ஞாபகம் இல்லை, அவரும் எடுத்தாரு. அவரு வந்து அந்த நிலையில நம்ம இருக்க முடியும் அப்படின்னு அதுக்கான பயிற்சி முறையெல்லாம் கூட நம்ம கொடுக்குறாரு. அப்போ அந்த நிலையை வந்து நம்ம அது மாதிரி இப்ப
இப்போ ஐயா சொல்றது பார்த்தா நிலையே இல்லைன்னு சொல்றாங்க, இது கன்ஃபியூஸா இருக்குதுங்க ஐயா. ஐயா இப்ப வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், ஆக்டிவிட்டி பாக்குறோம், ஓகே. இப்ப இப்ப நம்ம பண்றதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பேஸ்ல வச்சு தானே பண்ண முடியும், இது ஒரு அடித்தளத்துலதான் ஒண்ணு வேணும் இல்லையா? ஆமாங்க ஐயா. அந்த அடித்தளத்துக்கு பேரு தான் அவேர்னஸ், ஆன்மா எல்லாம், ஓகே. அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இந்த சினிமா ஸ்கிரீன் காமிச்சேன் பாருங்க, அந்த சினிமா ஸ்கிரீன்ல வந்து ஆக்டர் வந்து காமெடியன் வர்றாரு, ஹீரோ வர்றாரு, சினிமா பாட்டு வருது, எல்லாம் வருது. யாருக்காவது பேஸ் அந்த ஸ்கிரீனை பத்தி தெரியுமா, ஒரி இருக்கா, யோசிக்கிறாங்களா? இல்ல யோசிச்சாலும் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுங்க ஐயா. இதே மாதிரிதான் நமக்கும், நமக்கு மேல வந்து எண்ணங்கள் வந்து நம்ம பேஸ்ல, நம்ம ஸ்கிரீன், நம்ம ஆன்மாவில, நம்ம கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் மேல வந்து விழுது. அதனால வர்ற ரிஃப்ளெக்ஷன், அதனால வர்ற அந்த ரியாக்ஷன், அதான் நமக்கு தெரியும், பேஸ் தெரியாது. அதே மாதிரி தான் அப்போ அந்த நிலையில அவேர்னஸ் அவரு பயிற்சி கொடுக்கிறார் இல்லைங்க ஐயா, அந்த நிலையில நம்ம என்ன உணர்றோங்க ஐயா? இல்ல அவரு பயிற்சி கொடுக்கறாரு, என்ன அது பயிற்சி கொடுக்கறதுனால ஆன்மா உணர முடியுமோ அப்படின்னு சொல்லலையே அவரு. சரிங்க ஐயா, அந்த நிலை பேர் என்னங்க ஐயா? அவரு கொடுக்கற அந்த பயிற்சியுடைய அந்த ஒரு ஏதோ ஒரு ஃபீல் பண்றோங்க ஐயா, அந்த ஃபீல் பண்றதுடைய அந்த அது என்னதுங்க ஐயா? நீங்க அது மனசுக்கு வந்து நீங்க வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு மனசுக்கு அமைதி கிடைக்கும், ஓகே. ஆன்மா உணர முடியாது. ஆன்மா உணர முடிஞ்சதுன்னா நீங்களுடைய அது உங்க சென்சஸ் வந்து ஆன்மாவோட பெருசு நிலை ஆயிடுது இல்லையா? இப்ப எது, இப்போ கண்ணுக்கு ஆன்மாவை பார்க்க முடியும் அல்லது உடம்புக்கு பிடிக்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இப்ப ஆன்மா வந்து கண்ணை விட கீழே இறங்கிருது. சரி, அதான் அவர் சொன்னது வந்து வேற ஒரு தியானத்துடைய சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ங்கிறதையும் கூட திருப்பி அவங்க பேசினாங்க, அவங்க அந்த மெத்தடுக்கு தான் அவங்க பேசினாங்க, ஓகே. அது நல்லா புரிஞ்சது. இப்ப ஒரு நல்ல எண்ணம் வரும்போது ஒரு அதனுடைய எமோஷன்ஸ் இருந்துட்டு போகுதுன்னு நம்ம விடலாமே இங்கயா? அது ஒரு சின்ன கேள்வி. மனு லயம் நாசம் வந்து ஒரு பிடிக்காத எண்ணங்கள் வருது, அதை தொடர்ச்சியா வரும்போது 6 நிமிஷத்துல நம்ம விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. மனோலயம் நாசம் இல்லாம ஒரு நல்ல எண்ணங்கள், ஒரு நல்ல எப்படி சொல்றது, ஒரு நல்ல எமோஷன்ஸ் இருக்கும்போது அதை கண்டினியூ பண்ணணும்னு விட்டோம்னா அது ஒரு பெனிஃபிட்டா தானே இருக்கும் ஐயா? கெட்டது வரும்போது மட்டும் நம்ம போக விட்டுறலாம். ரைட். இப்போ வந்து நீங்க வந்து சாப்பாடு சாப்பிடுறீங்க, கரெக்டுங்களா? ஸ்வீட் நல்லா பிடிக்குது, இது கசப்பும் சாப்பிடுறீங்க, கசப்பும் பிடிக்கிறது இல்ல, கரெக்டுங்களா? கரெக்ட். இப்போ உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்டீங்க, ஸ்வீட் நல்லா தானே இருக்கு, நாலு பூரா அந்த டேஸ்ட் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? இல்ல நமக்கு அந்த ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்தாதான் அது, ஐ திங்க் அது கரெக்ட். சோ அப்படி அப்படி இருந்து வந்துருச்சுன்னா அங்க என்னமோ ரிப்பேர்னு அர்த்தம், கரெக்டுங்களா? இப்ப நீங்க ஒரு 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 இது சொன்னீங்க பாருங்க, நார்மல் ஸ்டேட்டுக்கு நம்ம வரணும் அப்படின்னு கரெக்டா சொன்னீங்க பாருங்க. அந்த நார்மல் ஸ்டேஜுக்கு வர வேண்டியதுதான், அது வரணும். அது அதனுடைய சூழ்நிலைய நிர்வாகம் பண்றதுக்கு வேண்டிய இமோஷன்ஸ் வருது, ஓகே. அந்த அது முடிஞ்ச அது வேலை முடிஞ்ச உடனே அது போயிடணும். அதுக்கு வந்து இடம் கொடுத்து டென்ட் போட்டு உட்கார வச்சாச்சுன்னு வச்சுக்கங்க, ஒரு நாள் அழலாம், 2 நாள் அழலாம், அப்படியே நல்லா நடக்கலாம் தாராளமா, ஓகே. ஓகே மகேஸ்வரன், thank you, thank you, thank you very much. ஐயா இதுல யாராவது வேற ஏதாவது கேள்வி இல்லனா இன்னும் ஒரு ரெண்டு பாயிண்ட் டச் பண்ணனும். ஆஹா,
ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் டச் பண்றேன். என்ன பேசணும்னா லாஸ்ட் பிரசன்டேஷனுக்கு அப்புறம் நான் வந்து இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். நம்ம ஆசிரியர் சித்தேஸ்வரன்ட்ட பேசுறேன், அவங்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க வந்து இன்னும் ஒரு ரெண்டு பாயிண்ட் சேர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. என்ன அது என்ன அப்படின்னு பார்த்தானா இதுதான். அதாவது பரீட்சைக்கு வர்றான் பையன், வர்றவன் வந்து நல்ல மார்க் வாங்குறவன், 95 மார்க் வாங்குறவன் வரும்போது பயந்துட்டே வர்றான், போகும்போது வருத்தத்தோட போறான், அவன் 100 வாங்கல அப்படின்னு. ஆனா நல்லா படிக்கிறவன், 50 மார்க் வாங்குற பையன் வந்து சந்தோஷமா வர்றான், பாஸ் அப்படின்னு சந்தோஷமா தான் போறான். இத நீங்க கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுங்க அத பிரசன்டேஷனோட, இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சித்தேஸ்வரன் ஐயா சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக ஒரு ரெண்டு ஸ்லைடு சேர்த்துருக்கேன், என்ன பண்ணலாங்கிறதும் சேர்த்துருக்கேன், முன்னாடி போய் பார்க்கலாம். அது வரும்போது எக்ஸாமுக்கு வரும்போது அதே மாதிரி பிக்சர் தான், இவனுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்கு, இது இவ்வளவு மார்க் வாங்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு, 100க்கு 100 வாங்கணும் அப்படிங்கிறது. அப்போ வந்து இங்க என்ன சப்போர்ட் கொடுக்கும், என்ன என்ன சித்தத்துல இருந்து என்ன வரும், லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ண அதே மாதிரி ஸ்டைல் தான் அது. அதாவது ஒருத்தன் சிங்கத்தை அடக்க பார்த்தான், அவனுக்கு வந்து வீரம் வந்தது, அவன்கிட்ட சிங்கத்தை வந்து தப்ப பார்த்தான், அவனுக்கு பயம் வந்தது, இப்போ இவனுக்கு எதிர்பார்ப்பு இது வருமோ வராதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. அப்போ அவனுக்கு என்ன ஃபீலிங் வரும், வாங்க பாஸ்கர் நீங்க சொல்லுங்க. என்ன வரும் மதம் தண்டபாணி வந்திருக்காங்க, மீட் பண்ணி பாக்குறேன், வாங்க ஐயா சொல்லுங்க. ஐயா இவங்களுக்கு வந்து அவருக்கு படபடப்பு வரலாம் ஐயா, பயம் வரலாம். ஓகே குட், சோ நீங்க சொல்றீங்கன்னா இவனுக்கு பயம் வரும் அப்படின்னு. ஒருவேளை மார்க் வருமோ வராதோ, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ. சோ 95 மார்க் வாங்குறவன் பயந்துட்டு வர்றான் அப்படின்னா என்ன, ஏன் ஒரு பயம் வந்து வருது, என்ன அதனால வந்து இவன் பயந்துட்டு வரான், கரெக்டுங்களா? நீங்க சொன்னது பெர்ஃபெக்ட்லி கரெக்டு. என்ன சரி, இது வரும்போது பயம் வருது, சரி போகும்போது அவனுக்கு வந்து ஏதோ தப்பாயிடுச்சு, 100க்கு 100 வராதுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இங்க இருந்து என்ன வரும், அப்ப அவனுக்கு அந்த தோல்வி இருந்ததுனால சித்தம் வந்து அவனுக்கு மன பிரச்சனையை கொடுக்கும், கவலையை தூண்டி விட்டுரும். ஓகே, ஒரு கவலையை தூண்டும், துன்பத்தை தூண்டும். ஓகே, ஒரு கவலையோ ஒரு வருத்தமோ அத சப்ளை பண்ணும், அதான் இயற்கை. எதிர்பார்ப்பு கிடைக்கலன்னா இங்க இருந்து சந்தோஷமா வரும் வராது, ஏமாற்றம் வரும். ஓகே, ஏமாற்றம் வந்தாச்சு, இங்க இருந்து சப்ளை பண்ண வேண்டியது வருத்தமோ கவலையோ அதான் வருது அவன். ஆமா ஆச்சுங்களா, அதாவது போகும்போது அவன் வருத்தத்தோட போறான். அப்ப வந்து எதிர்பார்ப்புங்கிறது தவறா கேள்வி வருது. ஓகே, சோ 50 மார்க் வாங்குறவன் வந்து எதையுமே எய்ம் பண்ணிக்கல. ஆமா, என்ன அவனை 50 வாங்கி வந்துருச்சா, சந்தோஷமா போறான்.
அவனுக்கு பிரச்சனையே ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம சாரோடைய கேள்வி என்னன்னா, இவங்களுக்கு என்ன புத்திமதி சொல்றது அப்படின்னு அவங்க வந்து இன்னும் சொன்னாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போயிடுறாங்க அப்படின்னு. ஆமா, ஏன்னா சில பேர் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க, ஏதோ நீட் கிடைக்கல அப்படின்ட்டு சில பேர் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு எல்லாம் போயிடுறாங்க அப்படின்னு. அது நிச்சயமா அட்ரஸ் பண்ண ஒரு பாயிண்ட் தான் என்ன. ஸோ அதனால இது திருப்பி இந்த ரெண்டு ஸ்லைட் நான் சேர்த்துட்டு அப்புறம் சேர்த்து அவருக்கு தனியா கொடுத்துக்கலாம் அப்படின்னு. அது கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிக்குவோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு. இப்ப என்ன பண்ணலாம் ஒரு அந்த இதுல வந்து அறிவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 50% வரான் இல்லைங்களா ஐயா, அவரையும் இந்த 100 mark வாங்கி கஷ்டப்படுறான் பாருங்க, அவனுங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இணக்கமான ஒரு தொடர்பை உண்டாக்கலாம். நீ இவனுக்கு படிப்பு சொல்லி கொடு, நீ இவனுக்கு வந்து கொஞ்சம் நீ எப்படி டேக்கிள் பண்றன்றத அவனுக்கு சொல்லி கொடு அப்படின்னு கேட்கலாம். நீ எப்படி ஒண்ணுமே படிக்கவும் மாட்ட ஆனா ஹாப்பியா இருக்க அப்படின்னு அவன் கேட்பா. எதிர்பார்ப்போ 100 வரணுங்கிறது, அது தப்பு கிடையாது, அது நல்லதுதான். அந்த எதிர்பார்ப்பு ஆமா கரெக்ட், அதுதான் அச்சீவ் பண்றவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறி ஸ்பிரிட். ஆமா, ஆனா இதுல வரலங்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, இதுதான் கேள்வி. ஃபெயில் ஆகும், ஃபெயில் ஆகாதுன்னு சொல்லலாம், ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆகும்போது என்ன பண்ணணும் அந்த சிச்சுவேஷனுடைய இதுல அவங்க அவனுக்கு சுத்தி இருக்கிறது யாரு, ஒன்னு ஆசிரியர்கள், இன்னொன்னு வந்து பெற்றோர்கள். ஆமா, ஒரு வாய்ப்பு இது மாதிரி ஒரு கவுன்சிலிங் செஷன் மாதிரி நீங்க பண்ணலாம் ஆச்சுங்களா. விஜய்ங்கிறவங்க வந்திருக்காங்க, நான் வந்து அவங்களுக்கு அன்வைட் பண்ணிருக்கேன், அவங்களதை கேட்போம். அந்த 50 mark எடுக்கிறவன் வந்து அவன் ஒரு மனநிலையம், 50 mark நான் எடுத்தாச்சு இது போதும் அப்படின்னு சொல்லி அதுல வந்து வெளியில வந்துருவான். ஆனா அந்த 95 mark எடுக்கணும் எடுக்கணும்னு ஒரு ஏம்லயே இருக்கக்கூடிய அவனுக்கு அதை விட்டு மனசை விட்டு வெளியில வரமாட்டான். அந்த 95 கிடைக்காம இருந்தாலோ அல்லது கிடைச்சாலோ அதுக்குள்ளேயே பயந்து பயந்து வாழ்ந்துட்டே இருப்பான். இந்த 50 mark எடுத்தவன் தன்னுடைய வாழ்க்கையை அதுல இருந்து முடிச்சுட்டு அடுத்தால எதிர்கொண்டு போயிட்டே இருப்பான். 95 mark எடுத்துறவன் அந்த பெருசா ஏம் பண்ணி அதுலயே லயத்திலே இருந்து பயந்து 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 போயிட்டு இருப்பான். சரியா இல்ல, அவன் வந்து மனஸ் லயம் பண்ணாதான் வந்து அந்த படிப்புல ஃபோகஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, ஸ்பெஷல் கிளாஸ் போகணுமோ, ஸ்பெஷல் நோட்ஸ் எடுக்கணுமோ, அப்படியெல்லாம் நிறைய ஸ்டெப் எடுத்து லயம் பண்ணா தான் அவனுக்கு வந்து அது பண்ண முடியும். ஸோ அது முக்கியமா அவசியமா வேண்டிய சூழ்நிலை, வேண்டிய ஸ்டெப்பு. பட் அவன் எதிர்பார்த்தது கிடைக்கலன்னா அவன் வந்து ஒரு டேஞ்சரஸ் ஸ்டெப்பு எடுக்கிறான். இப்ப நம்ம பாயிண்ட் என்னன்னா அவனுக்கு என்ன பண்ணலாம். ஓகே, புரிதல் பிரகாரம் அவனுக்கு புரிதலை தான் கொடுக்கணும். அவனுடைய இது பாத்தீங்கன்னா 100 mark எடுக்கிறதுக்கு வேலை செய்யறதுன்னு 100% வேலை செய்யலாம், முயற்சி செய்யலாம், ஆனா அங்க ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கறது தப்பு. அந்த புரிதலை கொடுக்கணும், அது வந்து நம்ம கையில இல்ல, அந்த ரிசல்ட் எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிற தன்மைய அவனுக்கு வந்து புரிய வைக்கணும். அதுதான் நம்ம ஐயாவோட புரிதல் அங்க கொடுக்குது. அந்த புரிதல் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த ரிசல்ட் தப்பானாலும் அடுத்து என்ன பண்ணலாம், மறுபடியும் எழுதி முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியை வந்து கைவிடாம திரும்ப திரும்ப அந்த முயற்சிக்கு போலாம கண்டி, முயற்சி செய்வதுதான் நம்மளுடைய வேலையை கண்டி, அந்த ரிசல்ட் என்பது நம்ம கையில இல்லை என்பது தெளிவா அவருக்கு புரிய வைக்கிறது தான் இதனுடைய ரிசல்ட் ஐயா. சரி சரி, நன்றி உங்களுடைய பதிலுக்கு, நான் உங்களை மீட் பண்றேன். வணக்கம் பாலராஜ் சார். வணக்கம் சார், சொல்லுங்க.
அதாவது இதுல என்னோட பதில் என்னன்னா, இந்த 50 மார்க் எடுக்கிறவர் வந்து அவரு மனசை ஃப்ரீ அவுட்டார், அவரு வந்து செயல்ல கவனம் இருக்குது. இவரு இந்த நல்லா படிக்கிற ஒரு 95 மார்க் எடுக்கிறவர் வந்து செயல் திறமை இருந்தா கூட அவரு செயல்ல கவனம் இல்லை, அவரு கவனம் வந்து மனசை கண்ட்ரோல் பண்றதுல போயிட்டு. இப்ப பாத்தீங்க, இப்ப நீங்க இந்த மனோலயம் மனநாசம் பேசும்பொழுது எதுல கவனம், புறத்துல வந்து மனோலயத்துல வந்து கவனம் இருக்கணும். ஆனா அவர் என்ன செய்யறாரு, எக்ஸாம் டைம்ல வந்து அந்த பயம் அந்த கவலை வந்து பாருங்க செயல் செய்ய வேண்டிய இடத்துல விட்டுட்டு அவரு வேற விதத்துல போய் கண்ட்ரோல் பண்றாரு. அதனாலதான் பிரச்சனை, இதுதான் தீர்வுன்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. சோ நெக்ஸ்ட் செந்தில் வந்திருக்காங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். செந்தில், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. ஐயா செந்தில் ஐயா, நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டேன், டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முகமது ரஃபி வந்திருக்காங்க, அன்மியூட். ஹலோ, அவர் வந்து எதிர்பார்த்து படிச்சு 95 மார்க் வந்தது, இப்ப இதெல்லாம் எதுவும் ப்ராப்ளமே கிடையாது, நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கு வந்து சித்தத்துல இருந்து அவருக்கு வந்து கவலை வந்ததும் சரிதான், கவலை வந்தது அது தானா வந்துருச்சு, அது நம்ம அது வந்து நம்ம கூப்பிட்டுலாம் வரல, அதுவே வந்துருச்சு. இப்ப வந்து அவர் என்ன பண்ணணும்னா, அடுத்து என்னவோ அதை தான் செய்யணும், அதே நினைச்சிட்டு இருக்கிறது பிரோஜனம் இல்ல. அது எங்களுடைய விருப்பம், அது எங்களுடைய விருப்பம். நம்ம வந்து அவ வந்து ரொம்ப மோசமான ஸ்டெப்புக்கெல்லாம் போறானே, நம்ம ஏதாவது பண்ண முடியுமாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. நம்ம ஏதாவது பண்ண முடியுமானா, அதாவது அந்த சிச்சுவேஷன் புரிஞ்சது இல்லையா, அதாவது எல்லாருமே ஸ்டேட் ரேங்க் 1 வர முடியாது, எனக்கு 2 மார்க் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மோசமான ஸ்டெப் எடுக்கிறவங்க இல்லைங்களா. அப்ப ஏதோ ஒண்ணும் மிஸ்ஸிங். இது வந்து மனவியல் சம்பந்தப்பட்டது, கரெக்டுங்களா? சோ நம்ம இத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்ணிருக்கேன். வேற ஒண்ணு, செயல் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு, விளைவுன்றது நம்ம கையிலே கிடையாது. அப்படி எடுத்துக்கலாமா? சரி, உங்க பதில் சொல்லுங்க, அடுத்த அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். கல்வியை தாண்டி வாழ்க்கை முறைய பத்தி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வாழ்க்கை முறையோட அனுபவத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். நன்றி ஐயா, உங்க பதில் வந்து அவனுக்கு வந்து பாடம் தவிர வேற எக்ஸ்ட்ரா ஏதோ ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்றீங்க, அதான் உங்களுடைய பாயிண்ட், நல்ல பாயிண்ட் தான். ஓகே, உங்களை மீட் பண்றேன். வேற யாரும் இல்லாட்டி நம்ம முன்னாடி போகலாம். ஓகே, சோ இப்போ இவனுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு, அவன் வருத்தம் வர்றான், வருத்தத்தினால அவன் வந்து ரிப்பீட் வருத்தம் ஆகி அவன் வேற ஸ்டெப்புக்கெல்லாம் எடுக்க போறான். அப்போ வந்து அவனுக்கு வாழ்க்கையில ஐயா சொன்ன மாதிரி ஒரு நம்பிக்கையோ ஒரு அட்வைஸோ வேற அடிஷனலா அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு, அது நம்ம சிஸ்டத்துல கொஞ்சம் ரெகுலரா கொடுக்குற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். என்ன, அதாவது ஒரு ஆசிரியரோ ஒரு குடும்ப சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கும் அப்பப்போ அவங்களுக்கு வந்து அது மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். ஸோ அது அதனுடைய ஒரு ஸ்மால் வீடியோ அதுல கனெக்டட் சம்பந்தப்பட்டது. ஐயா அப்துல் கலாம் ஐயா வந்து இதே மாதிரி சிச்சுவேஷன்ல, இப்ப நான் சொல்ற சிச்சுவேஷன்ல அப்துல் கலாம் ஐயா வந்துட்டாங்க, அவங்க வந்து ஒரு பைலட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தாங்க. அவனா வந்து அன்ஃபிட் அப்படின்ட்டாங்க. அவங்கள எப்படி இருக்கும் வாங்க இத கொஞ்சம் கேளுங்க, கேக்குதான் பார்க்கலாம்.